ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்த நல்ல உள்ளங்களாக உங்களுக்கு என்னோட மனம் தண்டனை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஏதாவது ஒரு ஆஃபரு புதிய பிளான்ஸை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஜிஎம்முடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில ஆஃபர்ஸு சில டெக்னாலஜி வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்ற காரணம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க பிளான்ஸை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் இடத்துலையும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துலையும் இருக்கிறோம். 340 ஆக்டிவான மில்லியன் யூசர்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து எங்களுடைய கஸ்டமராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய பிளான்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எம்ஆர் அதாவது ஏஆர் விஆர் இந்த ரெண்டை விட வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து எம்ஆர் அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் மக்களை கவரக்கூடிய ஒரு பிளான்னே சொல்லலாம். 4K டிவியும் 4K செட்டாப் பாக்ஸ் வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 4K டிவி வந்து மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னா அது என்ன ப்ரைஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 4K டிவி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத அந்த வீடியோடைய எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4K டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கக்கூடிய ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், சன் நெக்ஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Z5 ஆப், இந்த மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கேம்ஸ் அதில் விளாண்டுக்கலாம். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேபிள் டிவியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து நாங்கள் வந்து உள்ளே சேர்க்கறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அலோன்ஸ்மெண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தை வந்து தேட்டரில் ஓப்பனிங் ஷோவில் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குற அதே டயத்தில் உங்களுடைய வீட்டில் இவங்க கொடுத்துடக்கூடிய இந்த 4K டிவியில் வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து என்ன ப்ரைஸ், இப்போ அந்த படத்துடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா அப்படின்னா அந்த 150 ரூபா நம்ம இவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியா மந்த்லியா எந்த மாதிரியான பேக்கேஜ் ப்ரைஸ் பேக்கேஜ்னு சொல்லி இவங்க இன்னும் முழுமையாக சொல்லலை. அதை பற்றியா நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்குளூடு நம்மளுடைய மீட்டர் பெட்டிய முதலுக்கு வந்து இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துக்கின்றது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் சில பேர் கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு ஜியோவுடைய ஜிகா ஃபைபரை பற்றி போட்ட வீடியோஸ்லாம் யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, நான் வந்து டெபாசிட் அமௌண்ட் கொடுத்து 1 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் எனக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயம், யாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய பொறுமை வந்து ரொம்ப சோதிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இதை பற்றி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ஜியோடைய ஜிகா ஃபைபர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்க விண்ணர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஊருக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் நடக்குது. நான் ஊருக்கு மெயினில் இருக்கேன், விண்ணர் டிஸ்ட்ரிக்ட் மெயினில் இருக்கேன், அவுட்டர் எல்லா வேலையும் நடக்குது. ஃபஸ்ட்டு அவுட்டரில் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அதை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள ஊருக்குள்ளே வரும். நான் விசாரித்த வரைக்கும் நான் இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய இடத்துல சில முக்கியமான இடத்துல ஃபுல்லாக ஏற்கனவே ஜியோடைய ஜியோ ஃபைபரை கொடுத்து அவங்க வந்து அஃபிஷியலாக இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இன்னும் வந்து டெஸ்டிங் பர்பஸில் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி பெரிய பெரிய சிட்டிஸ்க்கெல்லாம் முதலே கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஜியோடைய ஜியோ ஃபைபரை கொடுக்க போகிறாங்க. இதோட ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 700 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 700 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஜிபி என்னென்ற பற்றி முழுமையான விவரம் அவங்க சொல்லலை, இதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஸ்பீடு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 Mbps 1 Gbps வரைக்கும் அதோடைய ஸ்பீடு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ப்ராட்பேண்ட் சேவையில் வந்து ஜியோ வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஜியோடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து எப்படி வந்து உலகத்தில் ரெண்டாவது இடத்துலையும் இந்தியாவில் மொதல் இடத்துலையும் அவங்க வந்து இந்த சிம் கார்டு நெட்ஒர்க்கில் இருக்காங்களோ
நெக்ஸ்ட்டு இவங்க இந்த தொழில்நுட்பத்திலையும் வந்து இந்த பிராட்பேண்ட் சேவையில் வந்து நம்பர் ஒன்று இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகக்கூடிய கருத்தும் கிடையாது. இந்த பிராட்பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த லேண்ட்லைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஜியோ சிம் வச்சு இந்தியா ஃபுல்லாக பேசுனா ஃப்ரீயோ அதே மாதிரி அந்த 700 ரூபாயிலேருந்து நீங்கள் அந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு பேக்கேஜ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லைன்லேருந்து எவ்வளவு நேரம் எத்தனை கால்ஸ் பேசினாலும் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். வெளிநாட்டுக்கு நீங்கள் கால் பண்ணால் மட்டும் மாதத்துக்கு 500 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜியோ அறிவிச்சிருக்கக்கூடிய பிளான்ல வந்து நமக்கு ரொம்பவும் தேவையான இம்பார்ட்டண்டாக பிளான் சொல்லலாம். ஸோ இவங்க இந்த லேண்ட்லைன் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ப்ராட்பேண்ட் வாங்கி லேண்ட்லைன் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான சில நபர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுப்பேன். இது எல்லாத்துக்குமே லேண்ட்லைன் தான் கொடுப்பேன். ஸோ நம்ம கொஞ்சம் வந்து மென்டலி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, அந்த 4K டிவி வந்து யாருக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராட்பேண்ட் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 1,000 ரூபா 10,000 ரூபா வரைக்கும் அந்த பிளானில் ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பிளானை வந்து இயர்லிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு அந்த மொத்த பேக்கேஜாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த 4K டிவியையும் 4K செட்டாப் பாக்ஸையும் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜியோ ஃபோனையும் இலவசம் சொல்லி சொன்னாங்க. 500 ல இருந்து 1,500 ரூபா அந்த ஃபோனுக்கு வந்து வாங்கிட்டாங்க. ஆனால் அது வந்து எந்த வகையில் இலவசம் சொல்லி தெரியல. ஆனால் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது எல்லாமே இலவசம் சொல்லி தான் பண்ணாங்க. இப்போ இந்த 4K டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு காசு வாங்க போகிறாங்களா காசு வாங்கலையா வேறு என்ன அவங்க வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாத்துறாங்க போடுறாங்கன்னு தெரியல. எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணியாக பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி ஓவரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் படக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜியோடைய ஜிகா ஃபைபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஏர்டெல் இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. ஜியோ வந்துச்சு அப்படின்னா இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் பிளான்ஸ் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபீல்டு ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு ஆள் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து வாழ முடியும். இன்றைக்கி எப்படி வந்து ஏர்டெல் வோடஃபோன் ஜியோவுடைய அந்த போட்டிங் காரணமாக வந்து நமக்கு வந்து ஆஃபர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராட்பேண்ட்லேயும் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது அப்படிங்கிற வந்து என்ன கருத்து. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஜியோவுடைய அந்த ஜிகா ஃபைபர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக கிடச்சோன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 3 ல இருந்து 6 மாதத்துக்குள்ளே கிடச்சாலும் கண்டிப்பாக அப்படி கிடைக்கல. தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எங்கே அது லான்ச் ஆனாலும் கண்டிப்பாக அதை வாங்கி உங்களுக்காக வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ வழக்கமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்முடைய சேனலில் உங்களுக்காக கற்றுக்கு அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயந்தக்கூடிய மற்ற வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.